தேங்க வந்து மற்ற ஊர்லெலாம் வந்து சிபிசி இந்த பிரபலமாக இருக்குது, நம்ம ஊரில் மட்டும் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, தமிழ்நாட்டில் அதை மட்டும்தான் மாநில அரசு பள்ளிகள் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறது, மற்றெல்லாம் அரசு பள்ளிகளே கிடையாது. நம்மது உள்ள அரசு பள்ளிகளையும் கிட்டத்தட்ட கேவி பள்ளி உயிர் விடுறாங்களே, அதே அளவுக்கு சிறப்பான பள்ளிகளை நாம் உருவாக்க பிளான் வச்சுருக்கேன்றாரு. ஒவ்வொரு முறையும் மத்தியிலே மதவாத அரசு, இந்த பாஜக அரசு வந்து இந்தியை திணிக்க வேண்டும் ஒரு எண்ணத்திலே தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவாள்கள் ஏதோ நாம் தான் வந்து ஐயோ இந்தி படித்தா முன்னேறலாம், இந்தி படித்தா முன்னேறலாம் சொல்லி அவங்க சொல்கிறாங்க, அவங்க முன்னேறின மாதிரியே தெரியல. அமித்ஷா சொல்கிறார், இரண்டு இந்தியர்கள் சந்தித்தால் ஏன் ஆங்கிலத்தில் உரையாடுகிறீர்கள், இந்தியிலே உரையாடினால் என்ன? நான் கேட்குறேன், ஏயா தமிழில் உரையாடலாங்க, இந்தியில் மட்டுமா உரையாடணும், ஏன் தெலுங்கில் உரையாடலாமே, ஏன் மலையாளத்தை உரையாடலாமே? இன்றைக்கு கூகுள் நிறுவனம் உலகத்திலே தலை சிறந்த நிறுவனம், அதன் தலைவன் யார் என்றால் ஒரு தமிழையா, தமிழ்நாட்டில் பிறந்தையா, அவன் தமிழ் படித்தான் ஆங்கிலம் படித்தான் இந்தி படித்தானா இல்லையான்னு தெரியாது, ஆனால் இன்றைக்கி இருக்கான். நம்ம தலைவர் வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு இது ஸ்டாம்ப் வாட்டருக்கு அதுக்கு ட்ரெயின் கட்டுறாங்க, கட்டுறவங்களா யார், வடநாட்டிலேருந்து இந்தி படிச்சுட்டு அங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் கட்டிட தொழிலுக்கு யார் வர்றார்கள், அவர்களாக வருவாங்க. இன்றைக்கி இந்தி படித்தால் இங்கேயே முன்னுக்கு போகலான்னு யாருங்க முன்னுக்கு வந்தால், நாங்கள் இந்திக்கு எதிரானவர்கள் அல்ல, ஆனால் எங்கள் மீது எந்த மொழியும் திணிக்காதீர்கள், இந்தியா வளர வேண்டும் என்றால் அவரவர்கள் அவரவர்கள் தாய்மொழியை பேசினால் வளர்த்தால் மட்டுமே முன்னுக்கு வர முடியும் தவிர, ஒரே நாடு ஒரே மொழி ஒரே பிரதமர் ஒரே இதெல்லாம் எங்களுக்கு ஒத்தே வராது. எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சி, பல ஆண்டுகள் கழித்து ஆயிரம் விளக்கில் ஒரு பொதுக்கூட்டத்தை பேசுகின்ற வாய்ப்பு கிடைத்தது. பொதுவாக வந்து மாப்பான்புதுடைய கட்டத்தில் கூட்டமே நடத்தாது, அது ஏன்னு தெரியல. ஏன்னா காரணம் வந்து மற்ற எல்லா பகுதியிலும் நடக்கும், நம்ம அண்ணாதுறை மாப்பான்புதுடைய வட்டத்தில் மட்டும் கூட்டமே நடக்காது, ஆனால் நடத்தினால் சிறப்பாக நடத்துவார் என்று நிரூபிக்கின்ற வகையிலே இது ஒரு சிறப்பு கூட்டத்தாக நடத்தி அதெல்லாம் நாமெல்லாம் இன்று ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு மகேஷ் அவர்களை இங்கே சிறப்பு விருதுநாளை அழைத்திருப்பது இந்த கூட்டத்துக்கு மிக பெருமையாக இருக்கும். இவர் நம்ம வந்திருக்கிற மகேஷ் வந்து நம்ம எல்லாம் மிக அறிவுமானவர், ஆனால் நீங்கள் நன்றாக யோசிக்க வேண்டும், இதற்கு முன்பாக தமிழகத்தின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக யாரெல்லாம் பொறுப்பேற்றிருக்கிறார், யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னால் பார்த்தீங்கன்னா மறைந்த பெரியவர் நாவலர் அவர்கள், நமன் கழகத்தின் பொதுச்செயலாளர் திகழ்ந்த பேராசிரியர் அவர்கள், ஜாம்பவன்களாம் இருந்த கல்வி பள்ளி கல்வித்துறையை நமது முதல்வர் அவர்கள் இன்று மகேஷ் பொய்யாமொழிக்கு கொடுத்திருக்கார் என்றால் அவர் இளைஞர் மட்டுமல்ல சாதிக்கக்கூடிய ஒரு தகுதியானவர் என்பதை உணர்ந்துதான் நம் தலைவர் அவர்கள் இன்று கொடுத்திருக்கார்கள். சொன்னது போல் அவர் பொறுப்பேற்ற பிறகு இந்த கொரோனாவில் கிட்டத்தட்ட 6-8 மாதங்கள் வீணாயும் கூட, குறிப்பாக பார்த்தீர்களால் பலர் இந்த கொரோனா காலகட்டத்திலே வேலை வாய்ப்பை இழந்து தனியார் பள்ளிகளிலிருந்து தங்கள் பிள்ளைகளெல்லாம் அரசு பள்ளிக்கு கொண்டு சேர்க்கின்ற போது ஒரு முக்கியமான தருணத்திலே அவர் பொறுப்பேற்று இன்றைக்கு தமிழகத்திலே, ஏன் இந்தியாவிலே தமிழகத்துள்ள பள்ளிகள் தான் சிறந்தது என்று ஒரு எடுத்துக்காட்டுற வகையிலே சிறப்பான முறைகள் செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லை, நீங்களாக கேட்கலாம், ஏங்க வந்து மற்ற ஊர்லெல்லாம் வந்து சிபிசி பிரபலமாக இருக்குது, நம்ம ஊரில் மட்டும் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, தமிழ்நாட்டில் அதை மட்டும்தான் மாநில அரசு பள்ளிகள் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறது, மற்றெல்லாம் அரசு பள்ளிகளே கிடையாது, அதனால தான் அவங்களாம் சிபிஎஸ்சி எப்படின்னு போயிட்டு இருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்றால் இன்றைக்கு நான் முதல்வர் அதாவது தமிழக முதல்வர் தளபதி மற்றும் முதல்வர் இல்லை ஒரு பள்ளி மாணவன் முதல்வர் என்ற ஒரு சிறப்பான செய்தியை கொண்டு இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் தங்கள் தன்னம்பிக்கையை பெருத்தி எந்த வேலைக்கு செய்கின்ற அளவுக்கு சென்றாலும் அவர்கள் செய்யலாம் என்ற ஒரு பெரிய இருக்கார். அதே போல் இன்று ஒவ்வொரு பள்ளியிலும் பார்த்துக்கின்றால் நான் இப்போ தான் சமீபத்திலே சேப்பாக்கத்திலே நமது அருமை இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி அவர்கள் தொகுதியிலே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சேர்ந்து கூட்டமைப்பாக மாணவர் பள்ளிகளை மேம்படுத்திய திட்டத்தை இந்தியாவிலே முதல் முதலாக அறிமுகப்படுத்தி யார் என்றால் அது நம்ம மகேஷ் பொய்யாமொழி என்பது குறிப்பிடாது.
இது எத்தனை இல்லை, இந்த வருங்காலத்திலே பார்த்திருந்தால் பேசிக்கொண்டு வரும் சொல்லியிருந்தார். அவர் தலைவர் தளபதி அவர்கள் டெல்லிக்கு சென்றபோது அங்கே அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் சென்று அங்கே டெல்லியில் உள்ள பள்ளிகளாக பார்த்து, இதே போல் நம்மது உள்ள அரசு பள்ளிகளிலும் கிட்டத்தட்ட கேவி பள்ளி உயிர் விடுறாங்களே, அதே அளவுக்கு சிறப்பான பள்ளிகளை நாம் உருவாக்க பிளான் வச்சுருக்கேன்றாரு. கண்டிப்பாக இவர் இந்த அமைச்சர் கிடைத்தது நம் தமிழக மாணவர்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் எதிர்காலத்திலே ஒரு சிறப்பு மிகதை உருவாக்குவார் நம்பிக்கையிலே நாம் இருக்கின்றோம். அதே போல் பார்த்தீங்கன்றால் நம்ம எம்எல்ஏ பற்றி சும்மா சொல்லவே தேவையில்லை. அதாவது நானும் யோசிச்சேன், என்ன நம்ம டாக்டராச்ச டைம் இருக்குமா, அவருக்கு எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் தான் இருப்பார், ஆனால் மருத்துவமனையிலும் இருக்கிறார், உங்களுக்கும் மருத்துவம் பார்க்குறார், எங்களுக்கும் மருத்துவம் பார்க்குறார். அதே போல் பார்த்தீங்களா, தொகுதியில் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து கொண்டே இருக்கிறார். அவர் தேர்தல் சமயத்திலே பார்த்தோம், அவர் எதிர்த்து நடிகையை போட்டிருந்தாங்க, என்ன செய்ய போகிறான்னு பார்த்தோம். ஆனால் பார்த்தா கிட்டத்தட்ட அப்போ ஒரு 5 கிலோ வெயிட்டே குறைஞ்சிட்டார். ஒவ்வொரு வீட்டுக்கும் மாடியும் ஏறி இறங்கி மக்களை சந்திக்கிற ஒரு சிறப்பான அப்போது வேட்பாளராக இருந்தார். இன்றைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினரிருந்து உங்களுக்கு சேவை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். அதே போல் சந்தோஷமாக இருந்தது. தான் என்னென்ன பணிகளை செய்தபோது விரல் நுனியில் வைத்து பேசும்போது எனக்கு சிறப்பாக இருந்தது, பெருமையாக இருந்தது. காரணம் உள்ள சுய சுயநலம் தான், 1000 பேருக்கு மத்திய சின்னைக்குள்ளே இருக்குது. இந்த மாதிரி நல்ல சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் நான் ஜெயிக்கிறது சுலபமாக இருக்கும் என்ற ஒரு சுயநலம் தான். அதே போல் நமது மாவட்ட பொறுப்பாளர் அவர் இளைஞர் என்றிருந்தாலும் சரி, தலைவர் அவர்கள் அவர் சரியான ஒரு இளைஞரை நமக்கு தந்திருக்கிறார். நானும் சரி என்ன ஆக போதோ, எப்படி செய்வார் சிற்றரசு என்ற சிற்றரசு சிற்றெரும்பு போல் வேலை செய்து இன்னைக்கு அனைவரும் மனதை கவர்ந்து இன்னைக்கு எல்லாரும் வந்து முதல்ல ஏப்பா ஜூனியர்ப்பா இருந்தாங்க, இன்றைக்கி எல்லாம் மாவட்டம்னு எல்லாரும் பின்னாடி வந்து சிறப்பாக சேர்ந்து இன்று மாமன்ற உறுப்பினராகி இது சிறப்பு மிகு ஒரு மாவட்ட செயலராக திகழ்ந்து கொண்டிருந்தால் அது நமக்கெல்லாம் பெருமை, அதோடு பெரிய பெருமை. அடுத்த தேர்தலில் வெற்றி பெற செய்வார் என்று சொன்னார், அது பெரிய இது இருக்கு. அதே போல் இது பார்த்தீங்கன்றால் இன்றைக்கு நான் அதிகமான நேரம் எடுத்துக்கொள்ள தெரியும், சென்னையில் வந்து கூட்டத்தை அதிக நேரம் வைத்தால் எல்லோரும் கொடுக்க மாட்டேன்றீங்க, எல்லாம் வீட்டுக்கு ஓடுறது தயாராக இருக்கீங்க. 2 கருத்து மட்டுமே நான் கூறி வருகிறேன். இந்த தருணத்திலே நாம் எல்லாம் பார்க்கின்றால் நிறைய முன்னால் பேசிய சிறப்பு பேச்சாளர் அனைத்து நீட்டை பற்றி பேசிட்டார், எல்லாம் பேசிட்டார். எனக்கு ஒரே ஒரு சப்தி தான் பேசணும்னு ஆசைப்பட்டேன், தாய்மொழி. சிலருக்கு தெலுங்கு தாய்மொழியாக இருக்கலாம், இங்கே இருக்க பிறகு சிலருக்கு மலையாளம் தாய்மொழியாக இருக்கலாம், ஆனால் இங்கு அனைவரும் தமிழ்நாட்டில் இருப்பதால் தமிழை நாம் தாய்மொழியாக தாயாக ஏற்றுக்கொண்டு இன்று அனைவரும் அண்ணன் சகோதர தம்பிகளாக சகோதர சகோதரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பாருங்கள், ஒவ்வொரு முறையும் மத்தியிலே மதவாத அரசு இந்த பாஜக அரசு வந்திருந்திருந்து இந்தியை திணிக்க வேண்டும், இந்தியை நம்முடன் திணிக்க வேண்டும் என்று ஒரு எண்ணத்திலே தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் பார்த்தீங்கன்னால் இங்கே இருப்பவர்கள் குறிப்பாக அவாள்கள் ஏதோ நாம் தான் வந்து ஐயோ இந்தி படித்தா முன்னேறலாம், இந்தி படித்தா முன்னேறலாம் சொல்லியே அவங்க சொல்கிறாங்க. அவங்க முன்னேறின மாதிரியே தெரியல, நம்ம அவங்களுக்கு பின்னாடி தான் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு நமக்கு தமிழை இழிவுபடுத்துகின்ற வகையில் நான் கேட்குறேன், செய்து கொண்டிருக்கிறேன். சொல்கிறாங்க என்னங்க, ஒருத்தர் சந்தித்தால் அமித்ஷா சொல்கிறார், 2 இந்தியர்கள் சந்தித்தால் ஏன் ஆங்கிலத்தில் உரையாடுகிறீர்கள், இந்தியிலே உரையாடினால் என்ன. நான் கேட்குறேன், ஏயா தமிழில் உரையாடலாங்க, இந்தியில் மட்டுமா உரையாடணும், ஏன் தெலுங்கில் உரையாடலாமே, ஏன் மலையாளத்தை உரையாடலாமே. இன்று நம் மக்கள் நம் பிள்ளைகள் தமிழில் படித்தார்கள், ஆங்கிலம் படித்தார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்றால் இன்றைக்கு கூகுள் நிறுவனம் உலகத்திலே தலை சிறந்த நிறுவனம், அதன் தலைவன் யார் என்றால் ஒரு தமிழையா, தமிழ்நாட்டில் பிறந்தையா, அவன் தமிழ் படித்தான் ஆங்கிலம் படித்தான் இந்தி படித்தானா இல்லையான்னு தெரியாது, ஆனால் இன்றைக்கி இருக்கான். இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை படுத்தினவர்கள் அவர் ஆந்திராவை சேர்ந்தவர், அவர் தெலுங்கு படித்தார் ஆங்கிலம் படித்தார், இன்னைக்கு தலை சிறந்த பொறுப்பிலே இருக்கார். ஏன் இன்றைக்கு பெப்சி கோல இருக்க, அதுக்கு ஒரு தலைவர் பார்த்தீங்கன்னா இந்திரா நோய் பெண் முதல் முறையாக அமெரிக்காவிலே ஒரு தலை சிறந்த நிறுவனத்துக்கு ஒரு பெண்ணாக வருகிறார், அதுவும் நம் டி நகரை தியாகராயை சேர்ந்த ஒரு பெண். அவர் ஆங்கிலம் படித்தார், தமிழை படித்தார், இன்றைக்கு பெப்சிகோ நிறுவனத்தின் தலைவராக இருக்கிறார். ஏன் பார்த்தீங்கன்றால் இன்றைக்கு இருக்கவர்களெல்லாம்
தமிழும் ஆங்கிலம் படித்தவர்களாம் எங்கேயோ போயிருக்காங்க. நான் யாரையும் மட்டம் தட்டுவதாக நினைக்கவில்லை. ஹிந்தி படித்தவங்களை எங்கே இருக்காங்க சொல்லுங்க. இன்றைக்கி நம்ம தலைவர் வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு இது ஸ்டாம்ப் பாட்டிலுக்கு இதுக்கு ட்ரெயின் கட்டுறாங்க. கட்டுறவங்களாம் யார்? வடநாட்டிலேருந்து ஹிந்தி படிச்சுட்டு அங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் கட்டிட தொழிலுக்கு யார் வர்றார்கள்? அவர்களுக்காக வர்றாங்க. நான் கேட்குறேன், இன்றைக்கி ஹிந்தி படித்தால் எங்கேயே முன்னுக்கு போகலாம் முன்னுக்கு போகலான்? யாருங்க முன்னுக்கு வந்தா? யாருக்கு வந்த மாதிரியே தெரியலையே. உங்கள் வெறித்தனம், நாங்கள் ஹிந்திக்கு எதிரானவர்கள் அல்ல, ஆனால் எங்கள் மீது எந்த மொழியும் திணிக்காதீர்கள். இன்று ஒரே ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், ஐரோப்பையாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஐரோப்பா வந்து பல மொழிகள் பேசுகின்ற நாடு. அங்கே பிரெஞ்சு மொழி பேசப்படுகிறது, ஜெர்மன் மொழி பேசப்படுகிறது, ஆங்கில மொழி பேசப்படுகிறது, இத்தாலி மொழி பேசப்படுகிறது. ஆனால் அவர்கள் எங்கள் ஐரோப்பியருக்கு ஒரே மொழி என்று சொல்லவே இல்லை என்றால் ஒவ்வொரு மொழியின் தனித்துவத்தை வளர்த்தால்தான் ஐரோப்பிய நாடு இன்னைக்கு முன்னுக்கு நிற்கிறது. அதேபோல் இந்தியா வளர வேண்டும் என்றால் அவரவர்கள் அவரவர்கள் தாய்மொழியை பேசினால் வளர்த்தால் மட்டுமே முன்னுக்கு வர முடியும். தவிர ஒரே நாடு ஒரே மொழி ஒரே பிரதமர் ஒரே இதெல்லாம் ஒத்தே வராது. எங்கள் தனித்துன்மையை நாங்கள் இருப்போம், எங்கள் தாயை நாங்கள் மதிக்கிறோம். எங்கள் தாயை மதிக்கிற ஒவ்வொருவரும் தன் தாய்மொழியை மதித்தால் கண்டிப்பாக வாழ் உயர்வாள். எங்கள் தாய்மொழி தமிழ், அந்த தமிழை நாங்கள் மதிக்கின்றோம். அதை மதிக்கின்றதுக்கு நீங்கள் இந்தியை தீர்த்தால் முதல் உங்களுக்கு தடையாக எங்கள் முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் நிற்பார்கள். அது மட்டும் இல்லை, உங்களை எதிர்த்து குரல் கொடுப்பார் நின்று தயங்க மாட்டார்கள். எங்கள் வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம்.